வணக்கம் நண்பா இன்னைக்கு இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஈஸியான ஒரு டாபிக் எப்படி உங்க வீட்ல இருக்கிற பழைய டிவி ஆகட்டும் இல்ல நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிவி ஆகட்டும் ஒரு கம்ப்யூட்டரை எப்படி கன்வர்ட் பண்றது சோ இந்த டாபிக் பெருசா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் தாங்க சோ இந்த ட்ரிக் நான் ரொம்ப நாளா பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்ட யோசிச்சு வச்ச ஒரு ட்ரிக் வீடியோக்குள்ள போய் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா நான் இன்ஸ்டாகிராம்லயும் சரி அதுக்கு அப்புறமா கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி bro உங்களை மீட் பண்ணனும் நான் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வீடியோ பண்றேன்னு சொன்னேனே கோயம்புத்தூர்ல இருக்கிற நண்பர்கள் மீட் பண்ணனும்னு சொல்லி கேக்குறீங்க தனித்தனியா ஒவ்வொருத்தங்கள மீட் பண்றது ரொம்ப முடியாத கஷ்டமான ஒரு விஷயம் அது அதனால பாத்தீங்க அப்படினா ஒரு மீட்டப் பிளான் பண்ணலாம்னு இருக்கேன் கண்டிப்பா மீட்டப் ஒன்னு வைக்கிறோம் எப்போ எங்க எந்த நேரம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோக்கு நடுவுலயோ வீடியோ கடைசில சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கற ஆசை சின்னதுல இருந்தே இருக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க நிறைய பேர்கிட்ட பாத்தீங்க அப்படினா பொருளாதார பிரச்சனை இருக்கும் இருக்குறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க இப்போ பாத்தீங்க அப்படினா ஒரு 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய்க்குள்ள ஒரு பட்ஜெட் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா எல்லாத்தோட வீட்லயுமே உங்க பழைய டிவியை கம்ப்யூட்டரா கன்வெர்ட் பண்ண முடியும் சிஆர்டி டிவியா இருந்தாலும் சரி எல்இடி எல்சிடி டிவியா இருந்தாலும் சரி அது எப்படி பண்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு லோ பட்ஜெட் கம்ப்யூட்டர் வாங்குனீங்க அப்படினா அதுல என்னெல்லாம் பண்ண முடியும் என்னெல்லாம் பண்ணுவீங்க என்ன பண்ணுவோம் படம் பார்ப்போம் VLC Media Player யூஸ் பண்ணி படம் பார்ப்போம் MS Office இன்ஸ்டால் பண்ணி எக்ஸல் வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுவோம் இதுதான் பண்ண முடியும் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் இதுதான் பண்ண முடியும் இதை தவிர வேற எதுவுமே யாரும் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கினா 10000 ரூபாய் கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் பழகிக்கணும் அப்படிங்கறக்காக தான் வாங்குவாங்க 10000ல பண்ற இந்த வேலையை வெறும் 4000 ரூபாய் இருந்தால் பண்ண முடியும் அதுதான் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க 1600 ரூபாயில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க பேங்குட்லயும் சரி அலி எக்ஸ்பிரஸ்ல அமேசான்லாம் முடிஞ்ச நான் லிங்க் கீழே கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கே கிடைக்கும் அந்த வாங்குற ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 USB போர்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு AV போர்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது கம்பல்சரி இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி மோஸ்ட்லி எல்லா டிவி பாக்ஸ்லயுமே வந்துருது ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் வாங்கிக்கோங்க 1200 ரூபாய் வரும் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா இதை விட சீப்பாவே கிடைக்கும் எதுக்கு அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும்ல அதுக்காக மூணாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன டிவி இருக்கு அப்படினு சொல்லி பாருங்க சிஆர்டி டிவியா அதாவது பெரிய கலைஞர் டிவி மாதிரி டிவியா இல்ல எல்சிடி எல்இடி டிவி அப்படினு சொல்லி பாருங்க சிஆர்டி டிவி கலைஞர் டிவி மாதிரி ஒரு டிவி இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேபிள் தேவைப்படும் சோ இந்த பாத்தீங்க அப்படினா ஒரு சைடு மூணு கலர் இருக்கிற மாதிரி ஒரு பின் இருக்கும் இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படினா அந்த ஹெட்போன் ஜாக்கு இருக்கிற மாதிரி ஒரு பின் இருக்கும் இதோட பிரைஸ் 70 ரூபாய் தான் ஆஃப்லைன்ல வாங்குங்க ஆன்லைன்ல இது 300 ரூபாய்க்கு வச்சு வித்துட்டு இருக்காங்க ஆஃப்லைன்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கடையில பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் இங்க உங்ககிட்ட எல்இடி டிவி எல்சிடி டிவி இருந்துச்சு அப்படினா அதுக்கு HDMI போர்ட் இருக்கும் வெறும் 150 ரூபாய் தான் வரும் 150 ரூபாய் 200 ரூபாய் வரும் அதுவுமே வந்து ஆஃப்லைன்ல வாங்குங்க ஆன்லைன்ல போக வேண்டாம் ரொம்ப அதிகமா இருக்கும் எதுக்காக ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் வாங்க சொன்னா அப்படினா அதுல பாத்தீங்க அப்படினா USB போர்ட் குத்திக்கலாம் Google Sheets MS Office இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸல் வேர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா படமும் பார்க்க முடியும் பிரவுஸும் பண்ணிக்கலாம் பென் டிரைவ் இருந்துச்சு அப்படினா காப்பியும் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் இவ்வளவு வசதிகள் பாத்தீங்க அப்படினா கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் இத்தனோட பாக்ஸ்ல பண்ணிட்டு போயிடுவோம் இதுவே ஒரு 10000 ரூபாய் கம்ப்யூட்டர் வாங்கி பண்றப்ப பாத்தீங்க அப்படினா தனியா 10000 ரூபாய் செலவு பண்ணனும் அதுக்கு அப்புறமா ஒரிஜினல் வாய்ஸ் கிடைக்காது ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிறது ஒரிஜினல் வாய்ஸ் கம்ப்யூட்டர்ல பாத்தீங்க அப்படினா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம் அது பைரேட்டட் வாய்ஸா இருக்கும் அதுக்கு தனியா ஆன்டிவைரஸ் போடணும் நிறைய ப்ராசஸ் இருக்கு ஒரு கத்துக்கிற ஆளுங்க பாத்தீங்க அப்படினா அது கரெக்ட்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க கம்ப்யூட்டரை கத்துக்க போறவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க முதல்ல இதை வச்சு நீங்க கத்துக்கோங்க உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கறக்காகவே பாத்தீங்க அப்படினா சிஆர்டி டிவியை பயங்கரமா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் டிவியை கண்டுபிடிச்சவங்க கூட இவ்வளவு தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க கடைசியா ஒருத்தங்க கிட்ட இருந்து பர்மிஷன் கேட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படி வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த டிவில பேக் சைடுல 3 பின் இருக்கும் பாருங்க அந்த 3 பின் இந்த மாதிரி இந்த வயர் வாங்குவீங்களா இந்த வயர் அதல பார்த்து குத்திக்கோங்க இன்னி ஒரு சைடு பாத்தீங்க அப்படினா உங்களோட டிவி பாக்ஸ்ல குத்திக்கோங்க AV அப்படினு சொல்லி ஒரு போர்ட் இருக்கும் ஜஸ்ட் இப்படி குத்திக்கோங்க குத்துனதுக்கு அப்புறமா உங்க டிவியை ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா இந்த பாக்ஸையும் சேர்த்து ஆன் பண்ணுங்க இந்த வயர்லெஸ் மவுஸ் கீபோர்டு வாங்கி இருப்பீங்களா அதுல ஒரு USB மாதிரி கொடுப்பாங்க அது இந்த டிவி பாக்ஸ்ல இருக்கிற ஒரு USB ல குத்துங்க USB போர்ட்ல குத்துனதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா உங்களோட வயர்லெஸ் கீபோர்டும் மவுஸும் அந்த டிவில தெரிய ஆரம்பிக்கும் நீங்க தாராளமா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பென் டிரைவ் இருந்துச்சு அப்படினா பென் டிரைவ்ல இருந்து டைரக்டா குத்தி படமும் பார்த்துக்க முடியும் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படினா அதுல இருந்தே பிரவுஸும் பண்ணிக்க முடியும் Google Play Storeல இருந்து MS Officeல இருந்து எதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆப்ஸ் எல்லாம் வேணுமோ அந்த ஆப்ஸ் எல்லாம் PUBG தவிர PUBG சப்போர்ட் பண்ணாது என்ன ஆப்ஸ் எல்லாம் வேணுமோ அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இன்னி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஃபீச்சர் பாத்தீங்க அப்படினா நீங்க வாங்குற அந்த ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ்ல USB 3 போர்ட் இருந்துச்சு அப்படினா டைரக்டா உங்களோட அந்த ஹார்ட் டிஸ்க் 2 TB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் இதல கனெக்ட் பண்ணி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இது இருக்கிற படம் எல்லாம் பாத்தீங்க அப்படினா டைரக்டா இதல குத்தி பார்க்க முடியும் உங்ககிட்ட இருக்கிற மவுஸும் கீபோர்டு யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் மாதிரியே யூஸ் பண்ண முடியும் இந்த ஐடியா எவ்வளவு பேருக்கு பிடிச்சதுன்னு தெரியல என் வீட்ல ஒரு டிவி பாக்ஸ் இருந்துச்சு இத பார்த்தப்ப பாத்தீங்க அப்படினா எனக்கு தோணுச்சு இப்படி செட் பண்ணி பார்க்கலாமே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குமேன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தேன் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு ப்ரௌஸ் பண்ண முடிஞ்சு எல்லாமே பண்ண முடிஞ்சு அதனால பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோ பண்ணலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணேன். இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படினா வீட்ல ஸ்மார்ட் டிவி வெச்சிருப்பீங்க ஆனா கம்ப்யூட்டர் இருக்காது. அந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி இருந்துச்சு அப்படினா அதையுமே கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் இது மட்டும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படினா அந்த டிவியை கூட கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க படம் பார்க்கலாம். இதுல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ எல்லாத்தையும் அந்த டிவிலயும் பண்ணிக்க முடியும். தாராளமா பாத்தீங்க அப்படினா யூஸ் பண்ணலாம். தேவையில்லாம கம்ப்யூட்டருக்காக ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி வாங்கணும்ங்கற அவசியம் இல்ல. இதுல பழகிட்டு அதுக்கு அப்புறமா அதல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா கீழ இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற அந்த லைக்கும் நீங்க பண்ற அந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நீங்க இத ட்ரை பண்ணுவீங்களா? உங்களுக்கு எப்போ கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க? உங்க வீட்ல கம்ப்யூட்டர் இருக்கா அப்படிங்கிறது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் லாஸ்டா மீட்டப் எப்போ அப்படினா கரெக்ட்டா நவம்பர் 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு தாஜ் விவாந்தா ஹோட்டல் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரேஸ் கோர்ஸ்ல இருக்கு. அந்த ஹோட்டலுக்குள்ள போயிராதீங்க. ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். நானும் A to Z வீடியோஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நாங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வரவங்க தாராளமா வரலாம். எவ்வளவு பேர் வருவீங்கன்னு சொல்லி தெரியல, பாப்போம் எவ்வளவு பேர் வரீங்க அப்படின்னு சொல்லி பாப்போம். நிறைய பேர் மீட் பண்ணுன்னு சொன்னனால மட்டும் தான் இது அரேஞ்ச் பண்ணிருக்கு. வரவங்க தாராளமா வரலாம். நாங்க ஒரு மணி நேரம் அங்க இருப்போம். ஜாலியா பேசிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.